கல்லூரி வளாகத்தில் இந்த இரண்டாம் அலையின் போது இரண்டு கொரோனா கேர் சென்டர்ஸ் என்கின்ற வகையில் அலோபதி கேர் சென்டர் ஒன்றும் சித்தா கேர் சென்டர் ஒன்றும் இங்கே நிறுவி நூற்றுக்கணக்கான கொரோனா நோயாளர்களுக்கு மிக சிறந்த மருத்துவ சிகிச்சை அளித்தார்கள். இந்த கல்லூரி வளாகத்தில் இருந்த அந்த இரு மையங்களின் சார்பிலும் நூற்றுக்கணக்கான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு மருத்துவ சேவை மட்டுமல்லாது இந்த பசுமை இயற்கை எழில் நிறைந்த இந்த கல்லூரி வளாகத்தில் அவர்கள் சிகிச்சை பெற்று சென்றதை மிகுந்த மனநிறைவோடு பல்வேறு இடங்களில் பதிவும் செய்தார்கள். அந்த அளவுக்கு இந்த இரு மையங்கள் இந்த இரண்டாம் அலைக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தது. அந்த மையங்களில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கும் பாராட்டு என்கின்ற வகையில் ஒரு விழாவை நடத்தி சிறப்பித்திருக்கிறது இந்த நிர்வாகம். அதற்காக துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவர் பல விஷயங்களை கேட்டிருக்கிறார். தடுப்பூசி போடப்படுவது இதுவரை எவ்வளவு வந்தது, எவ்வளவு பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறீர்கள், எவ்வளவு தடுப்பூசி வீணானது என்கின்ற விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த துறையை பொறுத்தவரை கடந்த 2.5 மாத காலமாக குறிப்பாக மே 7ஆம் தேதிக்கு பிறகு தினந்தோறும் தடுப்பூசிகளின் அளவு, பயன்பெறுகிறவர்களின் எண்ணிக்கை போன்ற பல்வேறு விஷயங்கள் தினந்தோறும் ஓரிரு முறை செய்தியாளர்கள் மத்தியில் தொடர்ந்து பகிரப்பட்டு வருகிறது. செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் நாளொன்றுக்கு 2-3 முறை இந்த செய்தி சொல்லப்பட்டு அது தினந்தோறும் பிரசுரமாகியும் வருகிறது, ஒலிபரப்பாகியும் வருகிறது. என்ன காரணத்தினாலோ எதிர்க்கட்சி தலைவருக்கு நேரமில்லையோ என்னவோ தெரியவில்லை, இதை எதையுமே பார்க்காமல் மீண்டும் வெள்ளை அறிக்கை கேட்கிறார். ஆகவே வெள்ளை அறிக்கை தருவது என்பது எங்களுடைய கடமையும் கூட. அவர் அன்பு கூர்ந்து இந்த செய்தியாவது பார்த்து தமிழகத்திற்கு வந்திருக்கிற தடுப்பூசிகளின் அளவு, அது அதனால் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கையை, இப்பொழுது நாங்கள் சொல்லுகிற எண்ணிக்கையை குறித்து வைத்துக் கொள்வது என்பது நல்லது. இதுவரை தமிழகத்திற்கு வந்திருக்கிற ஒட்டுமொத்த தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 1,80,32,170. 1,80,32,170 என்பது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் வந்த 3,00,000 தடுப்பூசிகளையும் சேர்த்து இந்த 1,80,32,170 இதுவரை தடுப்பூசி பயன்படுத்தி கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை 1,76,19,174. 1,80,32,170 தடுப்பூசிகளில் தடுப்பூசி பயன்படுத்தி போட்டுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 1,76,19,174. இந்த நிமிடம் வரையிலான தடுப்பூசிகளின் கையிருப்பு 7,15,570. 1,80,000 வந்து 1,76,000 போட்டு 7,15 மிச்சம் இருக்குன்னா இதில் 3,00,000 மேலான எக்ஸ்ட்ரா டோசஸ் இருக்குது. அது அதையும் குறித்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அப்போது இந்த அவர் ஆட்சியில் அவர் முதல்வராக இருந்தபோது இதெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது, இது அரசியல் இதில் அரசியல் செய்யக்கூடாது என்று நினைத்தோம். வேறு வழியே இல்லை, வெள்ளை அறிக்கை அவரே கேட்பதால் கடந்த கால மருத்துவத்துறையின் செயல்பாட்டை அவரே அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதால் அதை சொல்லுவது என்பது அவசியமான ஒன்று. 16/1/2021 அன்றைக்குத்தான் முதன் முதலில் இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளுகிற அந்த பணி என்பது தொடங்கப்பட்டது. இந்த 16ஆம் தேதியிலிருந்து மே 7ஆம் தேதி வரை தடுப்பூசி ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேருக்கு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 63,28,407 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. அதாவது 103 நாட்கள்
எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த அந்த 103 நாட்களில் தடுப்பூசி போடப்பட்டது என்பது 63,28,407 103 நாட்களில் போடப்பட்ட தடுப்பூசி அவர் நாளொன்றுக்கு எவ்வளவு பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறார்கள் என்றால் தினசரி தடுப்பூசியின் எண்ணிக்கை 61,441 திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தீவிர நடவடிக்கைகளினாலும் தமிழக மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிற விழிப்புணர்வின் காரணமாகவும் இன்றைக்கு நாளொன்றைக்கு தமிழக மக்களிடையே தடுப்பூசி போடுகிற அந்த பணியில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றத்தின் விளைவாக தடுப்பூசி போட்டு கொண்டிருப்பவருடைய தினசரி என்பது தினசரியின் சராசரி என்பது 161,297 எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது தினசரி சராசரி 61,441 திமுக ஆட்சியில் கடந்த 2.5 மாத காலமாக தினசரி சராசரி என்பது 161,297 ஆக அவர்களுடைய ஆட்சியை காட்டிலும் தினந்தோறும் 100,000 மேற்பட்டவர்கள் தடுப்பூசியை கூடுதலாக போட்டு வருகிறார்கள் அந்த 103 நாட்களில் போடப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 63,28,000 கடந்த மே 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இந்த 2.5 மாத காலத்திற்குள்ளாக அதாவது 70 நாட்களில் 103 நாட்களில் போடப்பட்டது 63,00,000 70 நாட்களில் போடப்பட்டிருக்கிற தடுப்பூசி 1,12,90,767 70 நாட்களில் 1,12,90,767 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது இதில் அந்த அறிக்கையில் இன்னொன்றும் கேட்கிறார் ஃபர்ஸ்ட் டோஸ் எவ்வளோ செகண்ட் டோஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாரு தெளிவாக சொல்வது என்பது எங்களுடைய கடமையும் கூட ஃபர்ஸ்ட் டோஸ் 1,43,51,536 செகண்ட் டோஸ் 32,67,638 மொத்தம் இதுவரை செலுத்தப்பட்டிருக்கிற இந்த கொரோனா தடுப்பூசி வேக்சின் 1,76,19,174 மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு இதன் மூலம் நாங்கள் சொல்ல வருவது நீங்கள் ஆட்சியில் இருந்தவரை 63,00,000 தடுப்பூசிகளை போட்டீர்கள் தினசரி சராசரியாக 61,441 பேருக்கு போட்டீர்கள் அன்றைக்கு தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லை ஒன்றிய அரசில் நீங்கள் எவ்வளவு தடுப்பூசி கேட்டிருந்தாலும் கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராகவே இருந்தது அந்த 103 நாட்களில் தடுப்பூசி கிடங்குகளில் தேங்கி இருந்தது யாருக்கு கொடுப்பதென்று புரியாமல் இருந்தது அந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்து ஒன்றிய அரசிடமிருந்து இன்னமும் 2-3 கோடி பேருக்கு கூடுதலாக வாங்கி செலுத்தியிருக்கலாம் அதில் நீங்கள் கவனமே செலுத்தவில்லை இந்த துறையும் அதில் நடவடிக்கை எடுக்கவில்லை மே 7ஆம் தேதிக்கு பிறகுதான் மாண்புமிகு முதல்வராக கழகத் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தினந்தோறும் கடிதங்களை எழுதினார் மாண்புமிகு பிரதமருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் மரியாதைக்குரிய டிஆர் பால் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை பேசச் செய்தார் இவரே நேரடியாக கடந்த 14ஆம் தேதி டெல்லிக்கு சென்று மாண்புமிகு பிரதமரிடத்தில் கூடுதலாக தடுப்பூசிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார் அதோடு மட்டுமல்ல நேற்றைக்கு முன்தினம் என்னையும் அனுப்பி டெல்லிக்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரிடத்தில் பேசச் செய்தார் இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகு இன்றைக்கு தட்டுப்பாடு இல்லாமல் ஓரளவுக்கு தடுப்பூசிகள் வந்து கொண்டிருக்கிறது வருகிற தடுப்பூசிகள் ஒரு அரை மணி நேரம் கூட இங்கே தேங்கி விடாமல் உடனடியாக பிரித்து மாவட்டங்களுக்கு அனுப்பி மாவட்டந்தோறும் இதை செலுத்தி கொண்டிருக்கிறோம் தேவையானால் எதிர்க்கட்சி தலைவர் விரும்புவாரேயானால் மாவட்டத்திற்கு மாவட்டந்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எவ்வளவு தந்திருக்கிறோம் என்கின்ற விவரங்களையும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வெள்ளை அறிக்கை கேட்கிறார் நிச்சயம் அவருக்கு வெள்ளை அறிக்கை தயாராகவே இருக்கிறது மிக விரைவில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடும்போது நேரடியாகவே நீங்கள் அரசு பொறுப்பிலிருந்து அந்த 103 நாட்களில் எவ்வளவு பேருக்கு இந்த தடுப்பூசியை தந்தீர்கள்
எவ்வளவு தடுப்பூசி வீணானது என்கிற விஷயமும் கேட்டிருக்கிறார். கண்டிப்பாக சொல்லியே தீர வேண்டும். அவர் தடுப்பூசி போட தொடங்கிய அந்த 103 நாளில் வீணாக்கிய தடுப்பூசிகளின் சதவிகிதம் 6%. 6% தடுப்பூசி கடந்த கால அதிமுக ஆட்சியில் வீணாக்கப்பட்டது. அப்படி வீணாக்கப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 434,838. 434,838 டோஸை வீணாக்கி இருக்கிறார்கள். அந்த 434,830 சேர்த்து இப்பொழுது 3,02,074 டோஸ் கூடுதலாக இருக்கிறது. ஆக ஒரு 736,000 தடுப்பூசிகள் கூடுதலாக இப்பொழுது போடப்பட்டிருக்கிறது. வந்த எண்ணிக்கையை விட கூடுதலாக போடப்பட்டிருப்பது என்பது 700,000 மேல். இதில் ஒன்றும் ஜிபுபா வேலை இல்லை. இது WHO உலக சுகாதார அமைப்பு மிக தெளிவாகவே சொல்லுகிறது. வருகிற வயலில் ஒவ்வொன்றிலும் தடுப்பு அந்த வேக்சினின் அளவு 5 ml என்பதற்கு பதிலாக ஓவர் ஃபில்லிங் என்கின்ற வகையில் 5.8 to 6 ml என்கின்ற அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. 5.8 ml to 6 ml என்கின்ற அளவிலே இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு வயலிலும் 16% to 26% வரை ஓவர் ஃபில்லிங் வேக்சின் வருகிறது. இந்த ஓவர் ஃபில்லிங் வேக்சின் நம்முடைய சுகாதார அலுவலர்கள் மிக சிறப்பாக கண்காணித்து மிக சிறப்பாக சாதுரியமாக அந்த வேக்சினை கையாண்டு இன்றைக்கு 736,000 டோஸை கூடுதலாக போட்டிருக்கிறார்கள். கூடுதலாக போட்டதன் விளைவு கடந்த ஆட்சியில் வீணாக்கப்பட்டதையும் தாண்டி 3,02,000 டோஸுகள் இப்பொழுது கூடுதலாக போடப்பட்டிருக்கிறது. இந்த தகவலையே மரியாதைக்குரிய அந்த பாரதிய ஜனதா கட்சியின் செய்தித்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அம்மையார் குஷ்பு அவர்களுக்கும் இதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அவரும் கூட ஒரு தொலைக்காட்சி ஊடக விவாதத்தில் ஜூன் மாதத்தில் மட்டும் 500,000 டோஸ் வீணானதாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த துறையின் விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர் பேசியிருந்தால் நன்றாக இருக்கும். 700,000 டோஸை கூடுதலாக போட்டிருக்கிற நிர்வாகம் 2.5 மாதத்தில். இதை நாங்கள் இன்றைக்கு செய்தியாளர்களிடத்தில் சொல்கிறோம் என்றால், நேற்றைக்கு நடைபெற்ற பிரதமர் தலைமையிலான அந்த கூட்டத்தில் 6 முதல்வர்கள் உள்துறை அமைச்சர் போன்றவர்கள் பங்கேற்ற அந்த கூட்டத்தில் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை செயலாளரே இந்தியாவில் தடுப்பூசியை கூடுதலாக போட்டு சாதனை படைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று பிரதமர் முன்னிலையிலேயே பாராட்டினார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த கட்சியிலேயே இருக்கிற செய்தி தொடர்பு செயலாளர் குஷ்பு அவர்களுக்கு இந்த செய்தி எப்படி தெரியாமல் போனது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. வேண்டுமென்றே தமிழக அரசின் மேல் பழி போடுவதற்கு குஷ்பு போன்றவர்கள் முனைந்திருப்பது என்பது வருத்தமாக இருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த கால அதிமுக ஆட்சியில் வருகிற தடுப்பூசிகளை கூடுதலாக கேட்டு பெற்று போட முடியாதவர்கள், வந்த தடுப்பூசியை முறையாக பயன்படுத்த தெரியாதவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்பதும் வருத்தமாக இருக்கிறது. இன்னமும் திரு எதிர்கட்சி தலைவர் விரும்பினால் அவர் எதிரிலேயே வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்து உங்களுடைய அதிமுக ஆட்சியில் நிர்வாக திறமையின்மை காரணமாக எவ்வளவு தடுப்பூசிகள் வீணானது என்கின்ற விவரங்களை உங்கள் முன்னிலையிலேயே வெள்ளை பேப்பரில் எழுது உங்கள் இடத்தில் தர தயாராக இருக்கிறேன். 30 லட்சமா? அவர் எங்கே வந்து கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தாருன்னு அவரையே கேட்கணும். 30 லட்சம் என்னைக்கு வந்தது, எப்போ வந்து அவர் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தாருன்னு கேட்கணும். இங்கே இப்போ நான் சொன்னது தெளிவாக தேதி வாரியாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறோம், எவ்வளோ வந்ததுங்கிற தகவலாம் தெளிவாக எழுதியிருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துக்குமே அவங்க ஷெடியூல் போட்டு கொடுக்குறாங்க என்னென்னைக்கு எவ்வளோ டோஸ் வரணும். இப்போ வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி 3 லட்சம் டோஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் வரும்போது வந்த உடனே பிரித்து அனுப்புகிறோம். இந்த டோஸ் எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயாவது மறைச்சியாக வச்சிட முடியும். அதனால் அவருக்கு 30 லட்சமா 3 லட்சமானு விஷயம் தெரியாமல் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு தான் அவருக்கு இந்த விவரங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இது போதும் நினச்சார்னா சந்தோஷம், இல்லை வெள்ள அறிக்கை வேணும்னு தான் சொன்னார்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதெல்லாம் வெள்ளை பேப்பரில் எழுதி அவர் கையிலே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். இந்த 1 கோடியே
இல்ல இந்த 1 கோடியே 80 லட்சத்து 32170 ல தான் ஏற்கனவே தமிழக அரசு 18 வயதுக்கு மேலானவர்களுக்கு அந்த தடுப்பூசியை போடுவதற்கு கொள்முதல் செய்வதற்கு 99 கோடியே 84 லட்சம் ரூபாயை பணம் செலுத்தி அதன் மூலம் ஒரு 79 லட்சமா இல்ல எவ்வளவு நம்ம தடுப்பூசி இதுக்கு வாங்கணும் 18 இயர்ஸ் 29 லட்சம் 29 லட்சத்து 22000 தடுப்பூசிகள் அந்த கொள்முதல் செய்யப்பட்டது இது வந்து ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் தமிழக அரசு செலுத்தி அந்த 29 லட்சமும் சேர்த்து தான் இந்த 1 கோடியே 80 லட்சத்து 32000 இந்த 1 80 ல 29 கழிச்சு சொல்லுங்க வேற ஒண்ணு இல்ல தடுப்பூசி தயாரிக்கும் அந்த நிறுவனம் HLL நிறுவனம் செங்கல்பட்டுல 10 வருஷத்துக்கு முன்னாடியே தயாரானது இவங்க இந்த கொரோனா அலை வர தொடங்கி 1.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த தடுப்பூசி போடப்பட்டது என்பது ஜனவரி 16ஆம் தேதியில இருந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு அக்கறை இருந்திருக்குமானால் தடுப்பூசி தயாரிக்கிற மையங்கள் தமிழகத்தில் 2 இருக்கிறது என்கிற நிலவரம் தெரிய வந்திருக்குமானால் செங்கல்பட்டுக்கு போய் அவர் இணக்கமாக இருக்கிற ஆட்சி தான் மத்தியில் இருக்கிறது அந்த நேரத்தில் HLL ஐ திறந்து வைங்கள் என்கிற கோரிக்கை விடுத்திருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு கடிதத்தையாவது எழுதியிருக்கலாம் இந்த 5 மாத காலம் தடுப்பூசி போடப்படுகிற அந்த திட்டம் இந்தியாவில் தொடங்கியதற்கு பிறகும் கூட ஒரு 700 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தடுப்பூசி மையம் செங்கல்பட்டிலே வீணாக மூடி கிடக்கிறது என்கிற தகவல் தெரிந்ததற்கு பிறகும் கூட முதலமைச்சர் அதை திறந்து வைப்பதற்கு ஒரு கடிதம் கூட எழுதவில்லை அதேபோல் செங்கல்பட்டிலே செங்கல்பட்டில் குன்னூரில் 1907ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பாஸ்டியர் நிர்வாகம் இன்னைக்கு அது 4 வகை தடுப்பூசிகளை தயாரித்து தருகிற நிர்வாகமாக இருக்கிறது அதில் 137 கோடி ரூபாய் செலவில் 2012ல் காந்தி செல்வன் மத்திய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ அந்த பணத்தை வாங்கி இன்னைக்கு அதை வந்து கட்டமைத்து மேம்படுத்தி இருக்கிறார் அது 2019லேயே அந்த மேம்படுத்தப்பட்ட நிர்வாகத்துக்கு ரா மெட்டீரியல் கொடுத்தா ஃபில்லிங் அண்ட் ஃபினிஷிங் என்கின்ற வகையில் மாதத்திற்கு 1 கோடி தடுப்பூசிகளை நாங்கள் தயாரித்து தர தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறைக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இதுவும் கூட இவர் ஆட்சி காலத்தில் இருந்தபோது நடைபெற்றது தான் 2019லிருந்து குன்னூரிலே பேசியர் என்கின்ற தடுப்பூசி மையம் 1 கோடி தடுப்பூசிகளை மாதம் ஒன்றுக்கு தயாராக செய்வதற்கு தயாரித்து தருவதற்கு தயாராக இருக்கிற ஒரு நிர்வாகம் 5 மாதங்களாக தடுப்பூசி தந்து கொண்டிருக்கிற இவர்கள் குன்னூர் தயாரிப்பு அந்த தடுப்பூசி மையத்தை நாங்கள் தயாரித்து தருவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று ஒரு கடிதம் கூட எழுதவில்லை அந்த நிலையில்தான் இவர்கள் தமிழகத்தை பார்த்து இந்த அரசை பார்த்து கேட்கிறார்கள் இருந்தாலும் பரவாயில்லை அவர்களுடைய அக்கறைக்கு நன்றி இப்போ ஆனாலும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த 2 தடுப்பூசி மையங்களையும் உடனடியாக திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கடிதங்களை எழுதியிருக்கிறார் நேரடியாகவும் சென்று சொல்லியிருக்கிறார் எங்களை போன்றவர்களையும் அனுப்பி சொல்ல செய்திருக்கிறார் மீண்டும் நாளை மறுநாள் டெல்லிக்கு செல்லவிருக்கிறார்கள் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தடுப்பூசி இப்போ இது எல்லாருக்குமா அது குழந்தைக்கும் கூட தெரிஞ்ச செய்தி அது அவருக்கு தெரியாம போனதுங்கிறது ஒரு வருத்தம் என்னன்னா தடுப்பூசி நம்ம உலக அளவில் ஒப்பந்தம் கோரியது என்பது உண்மை நம்ம மட்டும் இல்லை இந்திய அளவில் ஒரு 6-7 மாநிலங்கள் உலகளாவிய ஒப்பந்தம் கோரியது அதுக்கப்புறம் ஒன்றிய அரசாங்கம் நீங்கள் உலகளாவிய ஒப்பந்தம் கோர வேண்டாம் கோரினாலும் அது அவங்க நேரடியாக சொல்லலைனாலும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தயாராகிற தடுப்பூசியை 7 நிறுவனங்களில் தயாராகுது அங்கிருந்து நாங்கள் 75% பர்ச்சேஸ் பண்ணி மாநில அரசுகளுக்கெல்லாம் பிரித்து தரோம் இலவசமயமே தரோம் அதனால் நாங்களே தரோன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அந்த 75% ஜூன் மாதத்தில் 42 லட்சம் தான் சொன்னாங்க ஜூலையில் 71 லட்சம் சொன்னாங்க அதுதான் வந்துருக்கு 25% தனியார் மருத்துவமனைகளுக்கு 75% ஒன்றிய அரசு கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு பிரித்து தருகிறது இதில் தனியார் மருத்துவமனைகள் அந்த 25% சரியாக பயன்படுத்திக்காத பட்சத்தில் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்தியாவில் வேறு எந்த முதல்வரும் கேட்கறதுக்கு முன்னாடி இவர் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதினார் அதாவது 25% தடுப்பூசிகளை
தனியார் கொள்முதல் செய்து அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளாத நிலை இருக்கிற போது 90% தடுப்பூசிகளை நீங்களே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு பிரித்து தாருங்கள் என்கிற கோரிக்கை வைத்ததும் தமிழக அரசில் தான். அதனால இந்த வர்ற தடுப்பூசிகள் எந்தெந்த மாதிரிலாம் வரணுங்கிற அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது என்பதும் தொடர்ந்து திமுகவில் தான். இது வரைக்கும் 1,80,00,000 வந்திருக்குன்னா அது வந்து 70 நாளில் இவ்வளவு தடுப்பூசிகள் இன்றைக்கு தமிழகத்துக்கு வந்திருக்கிறது என்கின்ற இந்த உண்மை நிலையை அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த அறிக்கைகள் வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது திருப்தின்னு சொன்னால் 1 மாதத்திற்கு நாம் 2 கோடி தடுப்பூசி போடுவதற்கான நிர்வாக கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது. தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வதற்கு வட மாவட்டங்களை பொறுத்தவரை இலவசமாக 20 கிலோ கோதுமை தருகிறோம். தடுப்பூசி போட்டுக்கொள்ளாவிட்டால் முன்கள பணியாளர்களை அரசு பணியிலிருந்து நீக்குகிறோம் என்கின்ற அறிவிப்பெல்லாம் வடகிழக்கு மாநிலங்களில் வட மாநிலங்களில் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் அந்த நிலை இல்லை. தடுப்பூசி போட வேண்டும் என்று சாலை மறியல் செய்கிற அளவுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நண்பர் சொன்னதைப் போல ஏராளமானவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு அதிகாலையிலேயே குவிய தொடங்குகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வை கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாகவே சென்று மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தார். கட்டிட தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தார். விளையாட்டு வீரர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் என்று ICMR 11 மணிக்கு சொல்லுகிறது. விடியற்காலை 7 மணிக்கெல்லாம் திட்டக்குடியில் இருக்கிற பெண்ணாடம் பகுதியில் அந்த தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தோம். பிராக்டிசிங் லாயர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் 1,00,000 வழக்கறிஞர்களுக்கும் தடுப்பூசி போடும் பணியினை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் முன்னிலையிலேயே தொடங்கி வைத்திருக்கிறோம். நீலகிரியில் இருக்கிற ஒட்டுமொத்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் ஒட்டுமொத்த பழங்குடியினருக்கும் தடுப்பூசியை போட்டு முடித்திருக்கிறோம். இந்தியாவிலேயே முதல் ஊராட்சியாக ஒட்டுமொத்த ஊராட்சியில் இருக்கிற காட்டூர் ஊராட்சி என்கின்ற ஊராட்சியில் இருப்பவர்களுக்கு தடுப்பூசியினை போட்டிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற சுற்றுலா மையங்கள், குறிப்பாக ஆன்மீக சுற்றுலா மையங்களாக இருக்கிற வேதாரண்யம், இது நாகூர் வேளாங்கண்ணி, திருவண்ணாமலை, அதேபோல் கோடியக்கரை, ராமேஸ்வரம் போன்ற பல்வேறு நகராட்சிகளில் முழுமையாக தடுப்பூசியை ஜூலை இறுதிக்குள் போட வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். அந்த பணிகளும் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக தமிழகத்தை பொறுத்தவரை தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒன்றிய அரசிலிருந்து அனுப்புகிற தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை June 42,00,000, July 71,00,000 என்று அறிவித்தார்கள். அறிவித்தபடி ஷெடியூல் போட்டு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் சம்பந்தப்பட்ட அந்த ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மன்சுக் மாண்டவியாவை நேரில் சந்தித்து பேசுகிற போது அவரும் சொன்னார், இந்த 1 மாதம் கழித்து உங்களுக்கு தேவையான அளவுக்கான தடுப்பூசிகளை ஒன்றிய அரசு அனுப்பும் என்று சொல்லியிருக்கிறார். அனுப்புவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எந்த எதிர்கட்சி தடுப்பூசி போட்டுக்குவானான்னு சொன்னாங்க? ஒன்னு ஆதாரத்தோட நிரூபிக்க சொல்லுங்க. அதாவது வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று அறிக்கை விடுவது என்பது சரியானது அல்ல. ஆதாரத்தோடு இப்போ நாங்கள் ஆதாரத்தோடு சொல்கிறோம், இத்தனாந்தேதியிலேருந்து இத்தனாந்தேதி வரைக்கும் வந்த தடுப்பூசி எவ்வளவு, போட்ட தடுப்பூசி அளவு, வீணான தடுப்பூசி எவ்வளவு, எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோடு சொல்கிறோம். வெள்ள அறிக்கை கேட்டிருக்கிறாரு, வெள்ள அறிக்கையும் கொடுக்க தயார்ன்றோம். சட்டமன்றத்திலே கொடுக்க தயார், சமர்ப்பிக்க தயார். எப்படி இந்த நிதிநிலையை நீங்கள் மோசமாக்கிட்டு போனீங்களோ அந்த நிதிநிலையை பற்றிய ஒரு வெள்ள அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரோ அதேபோல் இந்த துறையில் தடுப்பூசியை நீங்கள் எப்படி கையாண்டீர்கள் என்கின்ற விவரங்களை வெள்ளை அறிக்கையாக நீங்களே கேட்டதற்கு பிறகு நாங்கள் கொடுப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு காத்திருக்கிறோம். காரணம், இந்த வாய்ப்பை தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். மாண்புமிகு முதல்வர் சொன்னது, இந்த பேரிடர் காலத்தில் இந்த விஷயத்தில் நாம் அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொன்னார். அதனால்தான் நாங்கள் இதில் அரசியல் செய்யாமல் இருந்தோம். இப்போது வேறு வழியே இல்லை. எதிர்கட்சி தலைவரே கேட்டிருக்கிறார், இது எல்லாத்தையும் சொல்லுங்க, நாங்கள் பண்ண தப்பெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றாரு. சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். ஆமா, அதாவதுங்க விழிப்புணர்வுங்க ஒரு நாட்டை வழிநடத்துகிற தலைவர் அல்லது ஒரு படையை வழிநடத்துகிற தளபதி அல்லது ஒரு அமைப்பை வழிநடத்துகிற நிறுவனர் யாரா இருந்தாலும் முதல்ல அவங்க முன்மாதிரியா இருக்கணும். அது இப்பவும் கூட தான்,
இப்போ நான் சொல்றேனா பேசின்றேன் நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே 2 டோஸ் தடுப்பூசி போட்டுட்டேன் எங்கள் தலைவர் அவரும் 2 டோஸ் தடுப்பூசி போட்டார் அது மாதிரி இது சொல்றவங்க 2 டோஸ் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் பேசணும்ங்கிறது சொல்றதுல என்ன இருக்கு நம்ம தான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இதல பாதிப்பு இல்லை என்பதை மக்களுக்கு பாமர மக்களுக்கு உணர்த்துவதற்கு முதல்ல அரசு நிர்வாகங்கள் இருக்கும் தான தயாரா இருக்கணும் அது எப்படி தப்புன்னு ஆயிடும் அது சொன்னது உண்மைதான் சொல்ல அதுதான் செஞ்சிருக்கணும் தடுப்பூசி ஜனவரி 16ஆம் தேதி வந்ததுனா 16ஆம் தேதி 10 மணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் போய் முதல் தடுப்பூசி போட்டுக்கணும் அவர் எப்ப போட்டாரு மே மாசம் தான போட்டாரு ஜனவரியில எல்லாம் தடுப்பூசி வந்தது அப்பே எல்லாம் போட்டுக்கணும் அப்ப போட்டு அவர் நிரூபிச்சிருக்கணும் அந்த தடுப்பூசி தரமுள்ளது மக்களுக்கு தகுதியானது இது எல்லாரும் போட்டுக்கணும்ங்கறத ஜனவரி 16ல இந்த ஆட்சியாளர்கள் பண்ணி காட்டிருக்கணும் ஆனா இன்னைக்கு நாங்க கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடணும்னா அடுத்த நாள் காலையில அது ஆரம்பிக்கிறமே सापा कुछ दिनद रूपये मीतपड़ी इनकी और पद पद मिचपड़ो कौनसिलिंग वो डाक्टर्स नर्स ट्रांसर्स मेडिकल स्टाफ ट्रांसर ट्रांसपेरेंट ट्रांसर्स कौनसिलिंग अभी काटको पीपी किटा मुना 600-700 அதுக்கப்புறமா கடைசியா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 350 ரூபாய்க்கு எல்லாம் வாங்குனாங்க இப்போ வெறும் 130 ரூபாய்க்கு வாங்கி நிக்கிறோம் அதே பிபி கிட்ட இது இல்ல இல்ல இது மாதிரி வந்து எங்கங்க என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்தது என்பது குறித்தான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த கொரோனா பேரிடர் முற்றுக்கு வருகிற போது இவையெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் பேண்டமிக் டைம்ல அரசு எவ்வளவு விழிப்புணர்வு நடத்தினாலும் மக்கள் கூட கூடிய மாதிரி பகுதிகளில் கூட்டம் அதிகரிக்கிறது समूह इटवेलिया என்ஃபோர்ஸ்மென்ட் வகையில் நிறைய அபராதங்களை விதிக்கிறார்கள் அதையும் தாண்டி பொதுமக்களுக்கு வந்து ஒரு சுய கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம் ஏதோ இந்த தொற்று முற்றுக்கு வந்து விட்டது முடிஞ்சு போச்சு 2000 அளவில் வந்திருக்கிறது இனிமேல் இது நம்மை பாதிக்காது என்கிற அந்த நிலை எந்த மக்களுக்கும் அவங்க மனசுல வரக்கூடாது இந்த 3rd வேவ் வரக்கூடாது வந்துருங்கற அந்த பயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அதனால எல்லாரும் வந்து முகக்கவசங்கள் அணிவது கைகளை சோப்புகளால் கழுவுவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது தேவையில்லாமல் கூட்டம் கூடுவதை இந்த தவிர்த்து கொள்வது போன்ற நிலைகளை பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும் அதற்கான முழு அந்த இது வந்து காவல் துறையும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளும் சுகாதார துறையும் ஒன்றாக இணைந்து செய்து கொண்டிருக்கிறது நாளை காலை கூட தலைமைச் செயலாளர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடனும் இந்த 3rd அலை என்று ஒன்று வந்துவிடக் கூடாது அப்படியே வந்தாலும் இதிலிருந்து மக்களை காப்பதற்கு இப்பொழுது ஏற்படுத்த வேண்டிய இந்த விழிப்புணர்வு சம்பந்தமாக நாளை காணொளி காட்சியின் மூலம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஒரு கூட்டம் நடத்தி பல்வேறு தகவல்களை சொல்லவிருக்கிறார் இல்லை இங்கே தமிழ்நாட்டில் கூடியிருக்கல தினசரி இந்த மே 21 க்கு அப்புறமா தான் அந்த ஒன்றிய அரசு 75% தடுப்பூசிகளை வாங்கி இப்போ கொடுக்குறாங்க இந்த தடுப்பூசி வாங்கி கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அதிகமாக ஏன்னா ஜூனில் கொடுத்தது 42 லட்சம் ஜூலையில் 71 லட்சம் தரேன் இருக்காங்க அப்போ கூடுதலாக கொடுக்குறாங்க கொடுக்க கொடுக்க இங்கேயும் கூடுதலாக போட்டுக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எவ்வளோ கொடுத்தாலும் இப்போ போட்டுக்க தயாராக இருக்கிறாங்க இது அவங்க அந்த ஜூன் 21 க்கு அப்புறமா இந்த பாலிசிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பலன் தருகிற பாலிசி தான்